டிகேஎஸ் பிஸ்போர்ட்ஸ் விளங்கும் சிறப்பு தள்ளுபடி 5000 யூரோ பெறுமதியான பரிசல்கள் 6/10/2018 ஒரு நாள் மட்டுமே. ஸோ இன்னைக்கு பிக் பாஷோட மூணு ப்ரோமோவும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ பத்தி ஆல்ரெடி போட்ட வீடியோல பாத்திருப்பீங்க. இப்ப தேர்ட் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். தேர்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பண்ண தப்புகளை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அதை ரெக்ரெட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஐஸ்வர்யா ஹிட்லர் டாஸ்க்ல சில கிளிப்ஸ பார்த்து நான் ரொம்பவே தப்பா நடந்துகிட்டேன், அந்த மாதிரி நான் நடந்திருக்க கூடாது, அதுக்கு நான் ரெக்ரெட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ரித்விகா தான் எந்த தப்புமே பண்ணலயே, அவங்க எந்த விஷயத்துக்காக ரெக்ரெட் பண்றாங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹிட்லர் டாஸ்க்ல ஐஸ்வர்யா கூப்ப கொட்டினப்போ நாங்க அதை தடுத்திருக்கணும், அந்த நேரத்துல அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது நான் பண்ண தப்பா நினைக்கிறேன்னு ரித்விகா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜனனி என்ன சொல்றாங்கன்னா, ஐஸ்வர்யா என்னோட கோலமாவை தள்ளிவிட்டப்போ நான் திரும்ப தள்ளிவிட்டது ஏன் தப்புன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தள்ளி விடாம இருக்கணும்ன்றதுதான் என்னோட விருப்பமா இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு, ஏன்னா பிக் பாஸ் நேத்து எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸ பத்தி மட்டும் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியா வச்சிருந்தாரு. ஷோவும் கொஞ்சம் போரிங்கா போச்சு, ஏதோ கண்டென்ட்டே இல்லாம கொண்டு போகிற மாதிரி இருந்தது. அதனால இன்னைக்கு எபிசோட்லயாவது கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் செஞ்ச தப்பையும் திரும்ப ரீவைண்ட் பண்ற மாதிரி அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள ஆன்சர் பண்ண வைக்கிறாரு பிக் பாஸ். ஜனனி இன்னைக்கு எபிசோட்ல பேசுற விஷயங்களை பார்த்தா ஏதோ ஐஸ்வர்யா தீண்டத்தகாதவங்க மாதிரியும் இவங்க பெரிய ஆள் மாதிரியும் ஐஸ்வர்யாவுக்கு ஈக்குவலா எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்த விஷயத்த பாக்குறப்போ எதுக்காக ஐஸ்வர்யாவை இவ்வளவு கீழே இருக்கிறாங்க, இவங்கள மாதிரி அவங்கள ஒரு செலிபிரிட்டி தானே, அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யாவுக்கு ஈக்குவலா எனக்கு கோவம் வந்துச்சு, அதை நான் ரிக்ரெட் பண்றேன் அப்படின்னு சொல்றது அக்செப்டபிளா இல்ல. எப்ப ஐஸ்வர்யாக்கு ஈக்குவலா இவங்களுக்கும் கோவம் வந்து அந்த கோலமா வச்சிருந்த கண்டெய்னரோட மூடியில ஐஸ்வர்யாவோட கைய வச்சு என்னைக்கு அவங்க அமுத்தி அவ்வளவு கோவத்தையும் வெளியே காட்டினாங்களோ அப்பவே ஜனனிக்கும் கோவம் வருங்கிறது உண்மையாயிடுச்சு. இத்தனை நாள் நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறது உண்மையாயிருச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அளவுக்கு கோவம் வந்துதான் நான் ரிக்ரெட் பண்றேன்னு சொல்றது அக்செப்டபிளா இல்ல. இப்ப ஜனனி ஐஸ்வர்யாவை விட அவங்க தான் பெரியாள்னு சொல்றாங்க. இத பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மெர்சல் படத்துல வந்த அந்த 4 சாங் மாதிரி சர்க்கார் படத்துல வரப்போற எல்லா சாங்கும் பயங்கர ஹிட் அடிக்கும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதே விஷயம் ட்ரூ ஆகணும்னு தான் எல்லாரும் விரும்புறோம்.